x power 4 minus x square equal to 12. இது எப்படி solve பண்ணிரதுன் பாப்போ. இப்போ, x power, powerல வந்து 4 இருக்கு, 2 இருக்கு. So, நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, let u equal to x square. இந்த x squareக்கு நம்ம u நீ எடுத்துக்கிறோம். அப்போ, x power 4க்கு என்ன வரும்? U square minus x square என்ன எடுத்துக்கும் u, u equal to 12. அப்போ இந்த 12 equationுக்க இந்த side கொண்டு வாரும் u square minus u plus 12 வந்து இந்த side வரும்போ minus 12 equal to 0. இதுக்கு வந்து quadratic equation use பண்டும். Quadratic equation எப்படி use பண்ணனுமா? இப்போ first இருக்கு நம்பரும் last இருக்கு நம்பரையும் multiply பண்ணி மேல் எழுதுனும். இப்போ இங்க என்ன இருக்கு? U square இருக்கு. U square இருக்கிட்ட 1 இருக்குதா நம்ம எடுத்துக்கணும். 1 into minus இருக்கு minus 12. அப்போ minus 12. Okay வா. Middleல இருக்க point. என்ன இருக்கு? Minus U இருக்கு. அப்போ U கிட்ட 1 இருக்குதா எடுத்துக்கணும். அப்போ minus 1. Okay, இங்க minus இருக்கனால minus 1. இனி, 2 number multiply பண்ணும்போது, நமக்கு minus 12 கடைக்கினும். Okay, வா, அதே 2 number தான் எடுத்து, plus பண்ணும்போது, நமக்கு minus 1 கடைக்கினும். சரியா, multiplication plus. இனி, 2 number, 4 into 3, equal to என்ன, 12 கடைக்கும். இப்போ இங்க, இங்கே minus இருக்கு, இங்கே minus இருக்கு. அப்போ, பெரிய numberல minus போட்டாதான் equal to minus 12. அதே இது minus 4 plus 3 equal to minus 1. கரைக்டா வந்துச்சா? இன்னி இது அப்படியே எழுதுரும். minus 4, 3. minus 4, 3. அதுதான் இந்த ரெண்டு இதிலி எழுதுனும். இன்னி என்ன பண்ணுன்னா? இங்கு u தனே எடுத்திருக்கும். So u, இங்கு minus 4 இருக்கனால, u minus 4 into u plus 3. u plus 3 equal to 0. அப்படி என்ன, u கு எப்படி எடுக்கும், u equal to, இந்த minus 4 இருக்கனால, plus 4, கமா, இங்க plus 3 இருக்கனால, minus 3. Okay, இதுக்கு value 4, minus 3. இனி, u கு நமக்கு value கண்டுபிடுச்சாச்சு, அப்படி இல்லை என்ன போட்ணோம், x square equal to u. அப்போ, x square equal to, என்ன, u கு 4, minus 3. Square வந்து இந்த side போம்போது root ஆகும். அப்போ, x equal to root 4, root of minus 3. Okay, வா. இனி, இதுக்கு square value, நம்ம rootல என்று வெளியில வரும்போது, என்ன வரும்? 4 வந்து 2 ஆகும். 2, இங்க பாருங்க, இது வந்து root minus 3 இருக்கு. Root minus 3 வந்து, minus இருக்கனால, 3 into minus 1 இன்று எடுத்துக்கும். Root minus 1 நா, அதை என்னவா எடுத்துக்கனும்? I இன்று எடுத்துக்கனும். Root குள்ள minus 1 இருந்துச்சு நா, அதுக்கு I value. அப்போ, 2, I root 3. Okay வா, அப்போ, X ஓட value, நமக்கு 2 தான் எடுத்துக்கனுமே தவற, இந்த imaginary value எடுத்துக்கு கூடாது. யானா, இதாவு, I equal to root of 3 வருது. அப்போ, இந்த imaginary value எடுத்துக்கு கூடாது, real value தான் எடுக்குனும். அப்போ, x ஓட value என்ன, plus or minus 2 நீ எடுக்குனும். சரியா? Friends, இந்த வீடியோ புடிச்சிருந்தேன் like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க bell icon நீ click பண்ணுங்க. Thank you.